வணக்கம். இப்போ நம்ம போயிட்டுருக்கிற வந்து கிளியூர் நீர்வீழ்ச்சி, அதாவது சேர்வராயன் மலை என்று அழைக்கக்கூடிய ஏற்காடு. இந்த ஏற்காட்டில் இருக்க படகுலத்துலேருந்து ஒரு 4.5 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது இந்த கிளியூர் நீர்வீழ்ச்சி. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க, ஏன்னா ஏற்காட்டில் இது ஒரு மிகவும் ஃபேமஸான இடம். ஆனால் அதிகமான பேர் பயப்படக்கூடிய இடமும் இதான். ஏன்னா வந்து 3 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் தான் ஆட்டோ போகும். இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் பாருங்கள், நம்ம போகிற வழி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதற்கு பிறகு 1 கிலோமீட்டர் தூரம் ஒரே சரிவாக இருக்கும், நடந்து போகணும். போகும்போது கூட 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து போயிடலாம். ஆனால் அந்த 290 படிக்கட்டுகள் இறங்கி நம்ம அருவியை பார்த்துட்டு மேலே கிளம்பி விடுறது தான் மிகவும் சிரமம். அந்த ஏற்றத்தில் ஏறவே முடியாது. இப்போ இது வரைக்கும் தான் ஆட்டோ போகும். அதுக்கு பிறகு 1 கிலோமீட்டர் தூரம் நம்ம நடந்து தான் போகணும். அந்த போகிற வழியில் ஒரு கடை ஒன்று இருக்குது, அந்த படிக்கட்டுகள் மேலே. அங்கே வந்து கரும்பு ஜூஸ் இதெல்லாம் கொடுப்பாங்க, நம்ம காசு கொடுத்து வாங்கிக்கலாம். அது இங்கே முக்கிய விவசாயம் பார்த்தோம்னாக்கா அந்த காஃபி மிளகு தான். அது போகிற வழியிலே நம்ம பார்க்கலாம், அவ்வளோ அழகாக இருக்கும். அது பாருங்கள் சரிவு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த சரிவில் தான் நம்ம நடந்து போகிறோம். இதுலேருந்து 290 படிக்கட்டுகள் இருக்குது, கம்பியெல்லாம் இருக்குது, நடந்து போகலாம். வயசானவங்க ரொம்ப ரிஸ்க் இதில் போகிறதில்ல. ரெண்டு சைடும் குரங்கு இருக்கும், பயங்கர சேட்டை, ஏகப்பட்ட குரங்குகள். நம்ம ஏதாச்சும் சாப்பிட்றது வச்சுருந்தோம்னாக்கா பிடிங்கடிச்சு சாப்பிட்றதுங்க. அது அருமையான மூலிகை மரங்கள்லாம் ரெண்டு சைடும் இருக்கும், பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும். இந்த இறக்கம் பாருங்கள், சுற்றி வர அந்த சைடெல்லாம் மலை தான். அந்த மலைக்கு பின்னாடியெலாம் கிராமங்கள்லாம் இருக்கிறதா சொல்கிறாங்க. அது மொத்தம் 67 ஊர் இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த வழியிலெல்லாம் குரங்கு உட்காந்துருக்கு போகிறோம். இங்கே நிறைய பேர் வந்து போயிட்டு தான் இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு நடந்து மெது மெதுவாக இறங்கிட்டோம்னாக்க அந்த அருவியை பார்க்குற அழகே தனி. அந்த தண்ணீர் வந்து மேலே அந்த நீரோடையிலேருந்து வருதுன்னு சொல்கிறாங்க. எல்லா மாதங்களும் வர்றது கிடையாது, குறிப்பிட்ட ஒரு 4 மாதங்கள் மட்டும்தான் அந்த அருவியில் தண்ணி இருக்கும். நம்ம வர்ற டைம் வந்து தண்ணி இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. மற்ற சில பேர் வந்துட்டு ஏமாந்து போகிறதா சொல்கிறாங்க, ஏன்னா தண்ணி இல்லாத நேரத்தில் வந்துட்டு போகிறதா. அது இந்த பகுதி மக்களுக்கு வந்து முக்கியமான இதே வந்து இந்த வெள்ளரிக்காய் விற்கிறது, டீ காஃபி விற்கிறது தான். அது நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக அந்த மலை மிளகெல்லாம் வாங்கிட்டு போகலாம், காப்பி தூள்லாம் இங்கே வாங்கிட்டு போகலாம். அது பாருங்கள் அந்த மலையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம பஸ்ஸிலேருந்து வரும்போதே பார்க்கலாம், அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த மலையெல்லாம். அது நான் அடுத்த பதிவில் பண்ணுறேன். அது அந்த மலையை பற்றின ஒரு அழகாக மலை, அந்த படகு இல்லம், அந்த இதெல்லாம் வந்து அடுத்த பதிவில் நீங்கள் பார்க்கலாம். அது குரங்கெல்லாம் வரிசையாக உட்காந்துருக்கும், யார் வரலாம் பிடுங்கி சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு மரத்தையும் பாருங்கள் செம்மையாக இருக்கும், மிகப்பெரிய மரங்களாக இருக்கும். அது தூரத்துலேருந்து பார்க்குறப்ப, அதாவது நம்ம வந்து இவ்வளோ க்ளோஸ்அப்லாம் பார்க்க முடியாது. பக்கத்தில் மலை பயங்கர பள்ளத்தாக்காக இருக்கும். ஒவ்வொரு மரமும் சரியான உயரமாக இருக்கும். எல்லாம் கீழே வந்து இந்த காட்டுப்பழா அத்தி மரங்கள் இப்போ நிறையா இருக்கும். இந்த வழியில் தான் நம்ம நடந்து கீழே போகணும். அது நம்ம போகும்போதே ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்துலேயும் அந்த அருவியில் தண்ணி உழுகிற சத்தம் கேட்கும். ரொம்ப தண்ணியெலாம் அதிகமாக விழாது, ஒரு நார்மலாக தண்ணி விழுது, வந்து குளிக்கிற அளவு கூட இருக்காது. அது ஆனால் அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம கை கால் வச்சோம்னா பயங்கர ஜில்லுன்னு இருக்கும். அந்த அழகை பார்த்துக்கிட்டே நம்மளால் வேறு மனசு இருக்காது. இந்த படிக்கட்டில் தான் நம்ம போகணும். அது நிறைய பேர் வந்து போயிட்டுருக்காங்க, அதிகமாக திருமணமான ஜோடிகள் அதிகமாக வந்து பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. அது நம்ம வழியிலே பார்க்கலாம் நிறைய பேர். அது எல்லாம் அந்த சீசன் தண்ணி வருதா இல்லையான்னு பயந்துக்கிட்டு வர்றது கிடையாது. அதோடய இந்த படியில் ஏறி இறங்கணுங்கிறதுக்காக அதிகமான பேர் அதை விரும்புகிறது கிடையாது. இது ஆனால் ஒரு தடவை வந்து பார்த்தாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக மறுபடியும் திரும்பி வருவாங்க. அது மாதிரிக்கு ஒரு அழகான இடம் அது.
Hey, ¿qué es eso? Hello, hello, ¿dónde te digo? Because the steps are also not similar size. Now one is going this, one is going this. Hi, என் பேர் மீனா. நான் இங்கே கிளியூர் ஃபால்ஸில் 7 வருஷமாக கடை வச்சிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா கிளியூர் வாட்டர் ஃபால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுற்றுலாத்தலம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மே ஜூன் இந்த 3 மாதத்தில் தான் தண்ணி இருக்கும். அதாவது மழை காலத்துலேயும் குளிர்காலத்துலேயும் தான் தண்ணி இருக்கும். மற்ற டைமில் தண்ணி இருக்காது. ஆனால் இருந்தாலும் எல்லா பிளேஸ் மாதிரியும் இங்கேயும் தான் தண்ணி இருக்கிறப்ப நல்லாயிருக்கும். நிறைய சுற்றுலாத்தலம் வருவாங்க, நல்லா என்ஜாய்மெண்ட் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெக்கிங் மாதிரி எல்லா இடத்துலையும் அமௌண்ட்டு கொடுத்து நீங்கள் ட்ரெக்கிங் போகிறதுக்கு இங்கே ஃப்ரீயாக ட்ரெக்கிங் போகலாம். அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். யாரெல்லாம் இறக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் இதில் வந்து இறங்கி ஏறலாம். 200 படிக்கட்டு. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கிராமம் இருக்குது. அதுக்கு வந்து ரோடு வசதி பஸ் வசதி எல்லாம் கிடையாது. அவங்க எல்லாம் ஒத்தையடி பாதையில் நடந்து போயிட்டு நடந்து வந்துட்டு தான் இருப்பாங்க. சாகுபடின்னு பார்த்தீங்கன்னா மிளகு காஃபி தான் யூஸ்வலாக இங்கே. மிளகு காஃபி நல்லாயிருக்கும். மிளகு காஃபியெல்லாம் நீட்டாக வேணும் அப்படின்னா ஃபில்டர் காஃபினா ஏற்காடு தான், அது நீட்டாக இருக்கும். இங்கே கிளைமேட் எப்போவுமே இன்றைக்கி இருக்கிற மாதிரியே இருக்குமா எப்படி காற்றுலாம்? அதாவது வெயிலுங்கிறது இந்த 3 மாதத்துலேருந்து அதுக்கு முன்னாடி ஒரு 2 மாதம், இப்போ ஒரு 2 மாதம் தான் மேக்ஸிமம் வெயிலே. அதுக்கு அதுக்கப்புறம்லாம் வெயில் கிடையாது, நல்லா தான் இருக்கும். ஏற்காடுங்கிறது நல்லா குளுமையாக தான் இருக்கும். இந்த 3 மாதத்துலேருந்து தான் ஒரு 2 மாதத்துக்கு வெயில் இருக்கும். அது கூட மத்தியானத்துக்கு மேலே தான். காலை டைமில் குளிராக தான் இருக்கும், நைட்டு ஆஸ் யூஸ்வலாக குளிர ஆரம்பிச்சிடும். கிளைமேட் நல்லா தான் இருக்கும். நம்ம சேலம் சுற்றி இருக்கிற ஊர் மாதிரி இங்கே அவ்வளோவா வெயில் இருக்காது. இங்கே நீங்கள் வந்து இந்த பகுதியிலேருந்து முக்கியமாக ஜாமான்லாம் வாங்கணும்னா எந்த ஊருக்கு போகணும் நீங்கள்? சேலம் தான். சேலம் தான் போகணும். சேலம் தான். இங்கே வேறு எதுவும் டவுன் மாதிரி எதுவும் கிடையாது? டவுன் இருக்குது. எப்படின்னா மொத்தம் 76 கிராமங்கள் இருக்கா? 67 கிராமம் இருக்கு. 67 கிராமங்கள் இருக்குது. ஒவ்வொன்றும் மலைக்கு அந்த சைடும் இருக்குது. எப்படி இது? அங்கங்கே மலைங்களுக்கு காண்டுங்களுக்கு நடுவில் அங்கங்கே இருக்குது. ஒரு சில கிராமங்களுக்கு பஸ் வசதி இருக்குது, ஒரு சில கிராமத்துக்கு பஸ் வசதி கிடையாது. அதான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, இதுக்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா 3 கிராமம் இருக்குது. அதில் 50-100 குடும்பங்காரங்க இருக்காங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரோடு கிடையாது, ஏன்னா ஒத்தையடி பாதை தான், பஸ் எல்லாம் கிடையாது. இப்போ இங்கேயும் கிளியூர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லேக்கு தான். இந்த லைனில் பஸ் வசதி எல்லாம் கிடையாது. ஆட்டோ கார் இதெல்லாம் வாடகைக்கு தான் பேசிக்கணும். இன்னும் நடந்து தான் வரணும். இங்கே உள்ள மக்களுடைய வாழ்வாதாரம் என்ன? இந்த களை எடுக்கிறது, மிளகு பழம் மிளகு பொறிக்கிறது, காப்பி பழம் பொறிக்கிறது, அப்புறம் ஆம்பளைங்கள்லாம் இந்த வண்டி ஓட்டுறது, மரம் வெட்டுறது, லோடு போடுறது, இந்த மாதிரி. பொம்பளைங்களுக்கு கடை வச்சிருக்கிறது, தோட்ட வேலை செய்யறது. கடையெல்லாம் வச்சிருக்கீங்களா? மக்கள் அதிகமாக விசிட்டர்ஸ்லாம் வந்தால் தானே அதோட பிஸ்னஸ் இருக்கும், இல்லை எப்படி? நார்மலாக இருக்குதா? இல்லை, ஃபால்ஸில் தண்ணி இருக்கிற வரைக்கும் கூட்டம் நல்லா வரும், பிஸ்னஸ் இருக்கும். அங்கே தண்ணி குறைஞ்சிருச்சுன்னா கூட்டம் கம்மியாகிடும், வராது. கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும்.
இங்கே வந்து இந்த காடுகள்லாம் இயற்கையாக விளையக்கூடிய பழங்கள், இந்த நாவல் பழம், நெல்லிக்காய், இது மாதிரி நீங்கள் வெளியில் சந்தையில் வந்து வியாபாரம் பண்ணக்கூடியது எதுவும் கிடைக்குதா இல்லை எப்படி? கமலா பழம், ஆரஞ்சு பழம், பேரிக்காய், ஆட்டுக்கால் கிழங்கு, மலவாழை, இந்த மாதிரி நிறைய இங்கே இருக்கு. அது வந்து நீங்களா பயிர் பண்றதா இல்லை அதுவா? நாங்கள் பயிர் பண்றது. நீங்களா பயிர் பண்றதா? இந்த ஆட்டுக்கால் கிழங்குன்னு ஒன்று சொல்றாங்க, முதல்ல இங்கே தான் கேள்விப்பட்டிருக்கு, மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படி நீங்களா உற்பத்தி பண்றதா? அது எப்படி? அது வந்து நாங்கள் உற்பத்தி பண்றது கிடையாது. இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் போய் இந்த பாறைங்களுக்கு நடுவில் அந்த கிழங்கு வரும், அதை வந்து நாங்கள் எல்லாம் போய் அதுக்குன்னு ஒரு ஆளுங்க இருப்பாங்க, அவங்க போய் எல்லாம் அதை எடுத்துட்டு வந்து அவங்க ஒரு விலைக்கு விற்பாங்க, அதை வாங்கி நாங்கள் ஒரு விலைக்கு. உண்மையிலேயே மருத்துவ குணம் உள்ளதானே அது? அது ரொம்ப உடம்புக்கு நல்லது. அது அத்திப்பழம், அத்திப்பழம் வந்து நேச்சுரலாவே வரது. பேரிக்காய், மலவாழை, ஆட்டுக்கால் கிழங்கு, பட்டர் ஃப்ரூட்டு, அப்புறம் குண்டு மாங்காய், பச்சரிசி மாங்காய், மாங்காய் மரம் உருவாக்கினது கிடையாது. வெள்ளக்காரன் காலத்துல இருந்து இருந்தது, அவன் போறப்ப எல்லாத்துக்கும் பிரிச்சு பிரிச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதை வந்து எல்லாம் பிடிச்சிட்டு இப்ப ஓனர்னு சொல்லிட்டு எல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா யாரும் எல்லா மக்களுக்கும் இங்க இருக்க பூர்வகுடி மக்கள் எல்லாருக்கும் இடம்னு இருக்குதா இல்ல எப்படி? இது பாதி பேத்துக்கு இடம் இருக்கு, பாதி பேத்துக்கு இடம் இல்லை. அந்த என்ன சொல்றது, இடம் இல்லாதவங்க புறம்போக்கு இடத்துல ஒரு குடிசை போட எல்லாம் பிரச்சனை பண்றாங்க தான். ஆனா அதையும் எல்லாம் ஒரு சிலர் பிரச்சனை பண்றாங்க. குலதெய்வ வழிபாடு இது மாதிரி எது இருக்க கோயில்கள், அவங்கவுங்களுக்கு குக்கிராமங்கிறதுனால அந்தந்த கிராமத்துக்குள்ள அவங்கவுங்க ஒரு சாமியை உருவாக்கி வச்சிருப்பாங்க. அந்த சாமியை அவங்க குலதெய்வமா கொண்டாடுவாங்க. ஆனா 67 கிராமத்துக்கும் உண்டான ஒரே குலதெய்வம் எதுன்னா அது சேவராயன் கோயில் தான். வருஷத்துக்கு ஒரு வாட்டி அது ரொம்ப விசேஷமா, சேவராயன் டெம்பிள் ரவுண்ட் ஆண்ட்ல இருந்து 6 கிலோமீட்டர் ஏற்காட்டு ஹையஸ்ட் வியூ பாயிண்ட். அது சேவராயன்ங்கிறது சிவபெருமானா இல்ல எப்படி? காவேரி பெருமாளா? அம்மன் விசேஷமா இருக்கு. இங்க கொல்லிமலை, ஊட்டி, கொடைக்கானல், சேலம், பெங்களூர்னு மொத்த பஸ் இங்க வந்துடும். ஏன்னா இது அவ்வளவு பெரிய விசேஷமான ஒரு நோம்பி. ரெண்டாவது இந்த கோயில்ல பாத்தீங்கன்னா தேர் எடுப்பாங்க. அந்த தேர் ஓட்டுறப்ப எப்பயும் மழை வராது, ஆனால் அந்த தேர் ஓட்டுறப்ப கண்டிப்பாக மழை வந்துடும். அதை வந்து ரொம்ப அது ஒரு விசேஷம். அதை பார்க்கறதுக்குன்னே மொத்த சனமும் அங்கே நிற்கும். எத்தனை நாள் திருவிழா அது? மூணு நாள் விசேஷமாக இருக்கும். ஆஹா, சரிம்மா. இங்கே வந்து இந்த மக்கள், இந்த பகுதி மக்கள் இருக்காங்கள்ல, அது இவங்க வந்து வெளியில் போயிட்டு கல்வி பயிலிருந்தா இருந்தாலும் சரி, இல்லை பிஸ்னஸ் பண்ணுறது மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா, இல்லை இங்கே கிடைக்கிற வாழ்வாதாரத்தை வச்சுக்கிட்டு பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்களா? எப்படி சொல்கிறதுனா, கல்வி வசதிங்கிறது இங்கே கம்மி தான். கவர்மெண்ட் ஸ்கூல் மட்டும்தான், மற்றபடி எல்லாம் ப்ரைவேட் ஸ்கூலு. பணம் இருக்கிறவங்க எல்லாம் ப்ரைவேட்டாக படிச்சுக்கிறாங்க. மற்றபடி காலேஜ் படிக்கிறதா இருந்தால் சேலம் தான் போயாகணும். நீங்கள் சொன்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறதெல்லாம் அமௌண்ட் இருக்கிறவங்க, திறமையானவங்க இவங்கெல்லாம் வெளியும் போய் பண்ணுறாங்க. ஆனால் மேக்ஸிமம் எல்லாம் உள்ளூர்க்குள்ளே தான், யாரும் வெளியே கிடையாது. இங்கே பார்த்தோம்னா அந்த நெகிழிகள் பிளாஸ்டிக் பயங்கரமாக இருக்குது. இப்போ ஊட்டிக்கெல்லாம் போனோம்னு வச்சிங்களேன், பிளாஸ்டிக் எதையுமே தடை பண்ணியிருக்காங்க. இங்கே இது மாதிரி இந்த ஊராட்சியில் வந்து ஏற்காடு ஊராட்சியில் போய் நடவடிக்கை எடுக்கல. அதாவது என்னன்னா, இப்போ இது கவர்மெண்ட்டுக்கு சேர்ந்தது கிடையாது. இப்போ கவர்மெண்ட்டுக்கு சேர்ந்ததாக இருந்தால் அவங்க எல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணி இன்னும் டிக்கெட்டெல்லாம் போட்டு பார்க்கிங் வசதி டோக்கனு எல்லாம் பண்ணி எல்லாம் நீட்டாக வச்சுருப்பாங்க. பாத்ரூம்லேருந்து எல்லாமே இருந்திருக்கும், இடமும் நீட்டாக இருந்திருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த ஃபால்ஸ் வந்து ப்ரைவேட், இது கவர்மெண்ட் வந்து அவங்கக்கிட்ட இருந்து வாங்கி மக்கள் வந்து பார்க்கணும், அது சுற்றுலாத்தலமாக பண்ணணும்னு அவங்கக்கிட்டேருந்து ஒரு பகுதி அந்த ஃபால்ஸை மட்டும் பர்மிஷன் வாங்கி அவங்க படிக்கட்டு கட்டி விட்டுருக்காங்க. அதனால் அதை வந்து ஒரு பெருசாக இது பண்ணல, கண்டுக்கல. எனக்கு தெரிஞ்சு முக்கியமான தலம்னா கண்டிப்பா சேவராயன் டெம்பிள் பார்க்கணும், சக்கரமேர் கோயில் பார்க்கணும், அதுக்கப்புறம் இந்த இடம் கண்டிப்பா பார்த்தாகணும். நான் தான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட், ஃப்ரீ ட்ரெக்கிங் இது, நீங்க காசு கொடுத்து ட்ரெக்கிங் போக தேவையில்ல. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் இந்த பார்த்துக்கிட்டு இருக்க இந்த கடையில் வந்து நேரடியாக வந்து கரும்பு ஜூஸு கொடுப்பாங்கங்க. இங்கே மட்டும்தான் தண்ணீர் கிடைக்கும் அந்த 1 கிலோமீட்டர் தூரத்தில்.
நம்ம வீட்டுக்கு தேவையான காஃபி ஃப்ரெஷ்ஷாக காஃபி அரைச்சி வச்சுருப்பாங்க, அந்த காஃபி வாங்கிக்கலாம். மிளகு எல்லாம் பாக்கெட்டெலாம் 100 ரூபா தான் அது, நம்ம வெளியில் வாங்கினோம் 300-400 ரூபா வரும் அது. வீட்டுக்கு தேவையானதை வாங்கிட்டு போகலாம். அது என் பேர் மஞ்சு. நாங்கள் இங்கே வந்து கீரைக்காடு எங்கள் ஊர். அங்கே வந்து நாங்கள் விவசாயம் பண்ணுறோம். அது பக்கம் அந்த பக்கம்னா நிறைய ஊர் இருக்குது. கீரைக்காடு, வாழவந்தி, அப்புறம் கூட்டுமேடு, மதூர், மாரமங்கலம், கோயிலூர், இந்த மாதிரி 4-5 கிராமம் இருக்குது. அங்கெல்லாம் நிறைய இது பீன்ஸ் கொட்டை, ஆரியம், இது கம்பு, கேழ்வரகு இதெல்லாம் நிறைய விதைப்பாங்க. அதுவும் போக இந்த மக்காச்சோளம் இதெல்லாம் நிறைய இது இருக்குது. அங்கே கோயிலூர் சைடு ரோடு வசதி இல்லை, சும்மா சாதாரணமாக தான் கொடித்தடம் தான். மற்றபடி மீதி எல்லா இடத்துலையும் பஸ்ஸு எல்லாமே இருக்குது. இங்கே விலங்குகள் என்னென்ன வகை விலங்குகள் இருக்குங்க? இங்கே எறமை இருக்குது, அதிகமாக மான் அந்த மாதிரி இருக்குது. இங்கே போக்குவரத்துலாம் எப்படி இங்கே இந்த ஊருக்கு வர்றதுக்கெல்லாம்? இந்த ஊருக்கு டைமுக்கு தான் பஸ்ஸு. இவ்வளோ நேரத்துக்கு இவ்வளோ பஸ்ஸுன்னா, இப்போ 10:30 ஒரு பஸ்ஸுன்னா அதுக்கப்புறம் 1:30 தான் ஒரு பஸ். அதுக்கு அவ்வளோதான் மினிமம். முக்கியமான தொழில்னா மிளகு தானா? மிளகு, காஃபி இதுதான். அதிகமா இங்க இதுன்னா இந்த தோட்டத்து வேலை தான், தோட்டம், காஃபி. கிளியூர் நீர்வீழ்ச்சி வந்து எந்தெந்த மாசம் தண்ணி வரும்? எப்பவுமே தண்ணி வருமா? எப்பவுமே வரும், இன்னும் 2 மாசத்துக்கு மட்டும் தண்ணி வரும். கார்த்திகை மாசத்துல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய அதிகமா அருவியில நிறைய தண்ணி வரும். மழை வர்றதுனால? மழை வர்றதுனால. இப்ப இது இங்க ஓடையில இருந்து வருதுன்னு சொல்றாங்க. கொஞ்சம் மான் கூட இருக்கும், ஆனால் பகலில் நாங்கள் பார்த்ததில்ல. பகலில் பார்த்ததில்ல. இறமை வேணால் நாங்கள் பார்த்துருக்கோம். இங்கே முக்கியமாக உணவு என்ன? இங்கே உள்ள மக்கள் எப்படி, பழங்குடியினரா இல்லை எப்படி இது? பழங்குடியினர். பழங்குடியினர் தான். அவங்களோட உணவுகள்லாம் எப்படி? அரிசி தான், அரிசி, அப்புறம் அதிகமாக களி, கூழ், அப்புறம் இந்த பீன்ஸ் கொட்டை இது மாதிரி தான் நாங்கள் சாப்பிட்லாம் அதிகமாக. ஓஹோ, அதனால இப்போ உங்களுக்கு எப்படி இந்த காஃபிக்கு கொட்டை அப்புறம் வந்து அந்த மிளகுலாம் வந்து எப்படி உங்களுக்கு வருமானம் எப்படி கிடைக்குது? மொத்தமாக வாங்கிட்டு போய் இது பண்ணுறாங்களா நீங்களே இங்கே? மொத்தமாக நாங்கள் எவ்வளோ வருமானம் வருதோ அதை போட்டோம்னா ஒவ்வொரு டைம் நல்ல ரேட்டாக இருந்தால் அதிக வருமானம் வரும், காஃபிலையும் மிளகுலையும். அப்படி அது கம்மியாக இருந்ததுன்னா, வருமானம் கம்மியாக இருந்ததுன்னா எல்லாமே கம்மியாக தான் கிடைக்கும், ரேட் கம்மியாக இருந்தால்.